ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் த ஃபிலோசஃபி ஆஃப் காம்போசிஷனோட சம்மரி பார்க்கலாம். த ஃபிலோசஃபி ஆஃப் காம்போசிஷன் வந்து ஒரு எஸ்ஸி. இது யார் எழுதியிருக்காங்கன்னா, எட்கர் அலன் போ எழுதியிருக்காரு. எட்கரோட இன்ட்ரோ பார்க்கலாம். எட்கர் வந்து ஜான்வரி 1909 யூஎஸ் மெசகஸ்டஸில் இருக்க பாஸ்டனில் பிறந்திருக்காரு. இவர் வந்து அமெரிக்காவில் பிறந்தனால ஒரு அமெரிக்கன் ரைட்டர், ஒரு போயட். நிறைய ஒர்க்ஸ் வந்து எடிட் பண்ணியிருக்கனால இவர் வந்து ஒரு எடிட்டர். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் எழுதின ஒர்க்ஸை இவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்கனால இவர் வந்து ஒரு லிட்ரரி கிரிட்டிக். இவர் வந்து மிலிட்ரி அகாடமி யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்க யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியாவில் படிச்சிருக்காரு. இவருடைய ஒய்ஃப் நேம் வந்து விர்ஜினியா எலிசா கிளெம்போய். 1836 இவங்களுக்கு மேரேஜ் ஆகுது. 1847 எலிசா வந்து இறந்துட்டாங்க. எட்கர் வந்து அக்டோபர் 7, 1849 இவருடைய 40 யூஎஸ் மேரிலாண்டில் இருக்க பால்டிமோரில் இறந்துட்டார். நெக்ஸ்ட்டு எட்கரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவர் எழுதின ஷார்ட் ஸ்டோரிஸ் த பிளாக் கேட், த காஸ்க் ஆஃப் அமௌண்ட் டிலடோ, எ டெசன்ட் இன்டூ த மெயில் ஸ்ட்ரோம், த ஃபேக்ஸ் இன் த கேஸ் ஆஃப் எம் வால்டிமர், த ஃபால் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் இஷர். நெக்ஸ்ட்டு இவர் எழுதின பொயிட்ரி ஆல் அரஃப், அனபெல் லீ, த பெல்ஸ், த சிட்டி இன் த சி. நெக்ஸ்ட்டு இவருடைய மற்ற ஒர்க்ஸ் பார்க்கலாம். பாலிட்டியன் இன் 1835, த நரேட்டிவ் ஆஃப் ஆர்த்தூர் கார்டன் பைன் ஆஃப் நான்டிகட் இன் 1838, த ஜேர்னல் ஆஃப் ஜூலிஸ் ரோட்மேன் இன் 1840, த ஃபிலோசஃபி ஆஃப் காம்போசிஷன் இன் 1846. நெக்ஸ்ட்டு இந்த எஸ்ஏவை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்கலாம். இந்த ஃபிலாசபி ஆஃப் காம்போசிஷன் வந்து 1846 அமெரிக்கன் ரைட்டரான எட்கர் அலன் போ எழுதியிருக்காரு. இந்த தியரி வந்து எதை பற்றி சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு நல்ல எழுத்தாளர் எப்படி எழுதுவார், அதுக்கு வந்து என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த எஸ்ஸேயில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஸேவை எப்படி முடிச்சிருக்காரு அப்படின்னா, ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரு நல்ல ரைட்டிங்க்கு தேவை. அது என்னென்னா, யூனிட்டி ஆஃப் எஃபர்ட், இன்னொன்று லாஜிக்கல் மெத்தட். இது ரெண்டும் கண்டிப்பாக இருந்தால் ஒரு நல்ல ரைட்டிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க எஸ்ஏவோட சம்மரி பார்க்கலாம். இந்த எஸ்ஏவோட சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி, போயட் வந்து இந்த எஸ்ஏவை இதோட கம்பேர் பண்ணியிருப்பார் அப்படின்னா, இந்த ராவன் அப்படிங்கிற போயமோட கம்பேர் பண்ணியிருப்பார். இப்போ எஸ்ஏவை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த எஸ்ஏவை ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு நாவல் நம்ம எழுத ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு தேவையான கன்க்ளூஷனை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறத விட அந்த ஸ்டோரியை வந்து நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நிறையா விஷயங்கள் வந்து கேதர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, நம்ம எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு யோசிச்சு எழுதும் போது அந்த கதை வந்துட்டு கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதே மாதிரி அதை எழுதுறதுக்கு ஒரு யூஸுமே இல்லைன்னு சொல்கிறாரு. அதுபோல் ஒவ்வொரு ஐடியாஸ்க்குமே, ஒவ்வொரு படைப்புக்குமே வந்து ஹிஸ்ட்ரி தான் அடித்தளமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா ஹிஸ்ட்ரி வச்சு தான் நம்ம வந்து ஸ்டோரிக்கான மெட்டீரியல் எடுக்க முடியும். மெட்டீரியலை வச்சு தான் நம்ம டிஸ்கிரிப்ஷன், டயலாக், கமாண்ட் இது எல்லாமே வந்து ஒரு ஆத்தரால் எடுக்க முடியும்னு சொல்கிறாரு. அதே போல் ஹிஸ்ட்ரி வச்ச ஒரு ஆத்தர் வந்து அவங்களுக்கு தேவையான கமாண்டு, டயலாக் இதெல்லாம் எடுத்துக்கிட்டாலுமே, அவங்களுக்கு தேவையான நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டாலுமே, ஒரு ஆத்தருடைய ஒரிஜினாலிட்டி தான் அந்த ஸ்டோரிக்கான எஃபெக்டை தரும். அதாவது அவங்க ஒரிஜினலாக எழுதக்கூடிய டெக்ஸ்ட் தான் வந்து அந்த ஸ்டோரிக்கான எஃபெக்ட் தரும்னு சொல்கிறாரு. அடுத்த விஷயம் என்னென்னா, இங்கே எஃபெக்ட் அப்படிங்கிறது ரெண்டு விஷயத்தை மென்ஷன் பண்ணுது. என்னன்னா, ஒரு கதையோட சம்பவமும் அந்த கதையோட சாயலும் தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கடுத்தது, ஒரு எழுத்தாளர் ஒரு நல்ல படைப்பை கொடுக்கணும் அப்படின்னா அது என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஒரு எழுத்தாளர் வந்து கண்டிப்பாக தற்செயலாவோ இல்லை உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டோ எழுதக்கூடாது, ஏன்னா அந்த ஸ்டோரி வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்கிறாரு. அதே போல் அது எப்படி இருக்கணும்னா, ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாரு. இவருடைய இந்த ராவன் அப்படிங்கிற அந்த போயமில் அந்த மாதிரி தான், அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது வந்து என்ன சொல்ல வரார் அப்படின்னா, ஒரு எழுத்தாளருக்கு என்னென்னலாம் தேவை, ஒரு போயம் எழுதணும்னா என்னென்ன வேணும், என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், அந்த ரைட்டிங் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறது இங்கே சொல்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு போயமுக்கோ இல்லை மற்ற படைப்புகளுக்கோ மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்த். ஒரு போயமோட லென்த் எப்படி இருக்கணும், அது வந்து ரொம்ப லாங்காக இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஒரு ரீடர்ஸ் வந்து அதை படிக்கும் போது கேட்டுட்ருக்காங்க அப்படின்னா, நடுவில் ஒரு பிரேக் வந்துருச்சுன்னா அவங்களுடைய இம்ப்ரெஷனை, அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து அது குறைச்சிரும். அவங்களுடைய மைண்ட் செட்லேருந்து அந்த போயம் வந்து விலகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனாலேயே ராவன் போயம் வந்து ரொம்ப பெருசாக எழுதக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து
ஃபேவரட் லைனாக அதை குறைச்சி எழுதியிருக்காரு. அடுத்த விஷயம் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னா பியூட்டி. ஏன்னா போயமில் இருக்கக்கூடிய அழகை வந்து எல்லாருமே ரசிப்பாங்க, அதோடய குவாலிட்டி எப்படி இருந்தாலும் அதை வந்து பார்க்க மாட்டாங்க, போயமோட பியூட்டியை தான் பார்ப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதே போல் அதோடய எஃபெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்கிறாரு. எஃபெக்ட்னா இங்கே வந்து அறிவாற்றல், போயமுக்கு வந்து அறிவாற்றல் முக்கியம் இல்லை, அதே போல் உண்மைத்தன்மையும் பேஷனும் வந்து ப்ரோஸில் கொண்டு வர முடியும், ஆனால் போயமில் கொண்டு வர முடியாது. போயமில் கொண்டு வந்தாலும் அது வந்து ஒரு வேஸ்ட்டான விஷயமாக தான் இருக்கும்னு சொல்கிறாரு. பியூட்டிக்கு அடுத்ததாக இருக்கிற விஷயம் வந்து டோன். போயமோட டோன் வந்து எப்படி இருக்கணும்னா மெலன்ஹோலி டோனாக இருக்கணும், அதாவது துக்கமான டோனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் போயமில் வந்து ரெஃப்ரைன் இருக்கணும் அப்படிங்கிறாரு. ரெஃப்ரைன்னா ஒவ்வொரு ஸ்டான்ஸாக முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு வேர்டு வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும், அந்த ரிப்பீட்டட் வேர்டு வந்து இருக்கணும்னு சொல்கிறாரு. இவர் வந்து இந்த ராவன் போயமில் என்ன ரெஃப்ரைன் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா நெவர் மோர் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காரு. ரெஃப்ரைன் வேர்டு வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு அழுத்தத்தை தரக்கூடிய வேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் சொனரஸாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன் நெவர் மோரை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஓ அப்படிங்கிறது பவர்ஃபுல்லான வவ்வல், அதே போல் என் வந்து ப்ரொடக்டிவான கான்சனன்ட். இது ரெண்டும் இருக்கும்போது அந்த வேர்டு வந்து ஒரு சேடான டோனை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிறனால இந்த நெவர் மோர் அப்படிங்கிற வேர்டை இந்த ராவனில் சூஸ் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து இந்த நெவர் மோர் அப்படிங்கிற வேர்டை சொல்கிறதுக்காக பேரட்டை சூஸ் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் பேரட் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ராவனை வந்து சூஸ் பண்ணுவார். ஏன் அப்படின்னா ராவன் தான் வந்து ஒரு சேட்னஸ்க்கு உண்டான பறவை அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறாரு. அதே போல் இந்த ராவன் போயமோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணம், தன்னோட காதலியோட மரணத்தை பற்றி தான் இதில் சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா மரணங்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம், அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தங்களோட அவங்களோட காதலியோட மரணம் அப்படிங்கிறது ரொம்பவே தவிர்க்க முடியாத ஒன்று, நம்மளால் சமாளிக்கவே முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறனால அதை சூஸ் பண்ணியிருப்பார் ஒரு தீமா. அதுக்கப்புறம் என்னாகும்னா இந்த போயிட் வந்து என்ன கேட்டுகிட்டே இருந்தாலுமே இந்த ராவன் வந்து நவர்மோர் நவர்மோர் நவர்மோர்னு ஆன்சர் பண்ணிகிட்டே இருக்கும். இதை கேட்கும்போது அந்த போயிட் வந்து ரொம்பவே கோபம் அடைஞ்சிருவார், ரொம்ப டென்ஷனாக இருப்பார். இந்த போயமில் வந்து இவர் வந்து ஒரு மியூசிக்கல் குவாலிட்டியை கொண்டு வந்திருக்காரு. எதோடனா ஒரு இன்டர்னல் ரைம்ஸ் வச்சும் அலிட்ரேஷன்ஸ் வச்சும் இவர் வந்து அந்த மியூசிக்கல் குவாலிட்டியை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போயிட் வந்து நரேட்டரையும் அந்த ராவனையும் கம்பேர் பண்ணி சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா ராவன் வந்து வானத்தில் பறக்கக்கூடிய ஒரு பறவை, மனுஷங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடியவங்க, நம்மளால் வானத்துக்கு பறந்து போய் அந்த பறவைக்கிட்ட பேச முடியாது, அதனால தான் அந்த பறவையை தன்னோட வீட்டுக்கு வர வச்சு அங்கே பேசுகிற மாதிரி இது நடந்திருக்கும், இந்த ராவன் போயம் வந்து நடந்திருக்கும். இந்த போயமில் ஒரு காம்ப்ளசிட்டி இருக்கும், அதாவது காம்ப்ளசிட்டினா ஒரு அடாப்டேஷன் இருக்கும், அந்த அடாப்டேஷன் தான் அந்த போயமுக்கு ஒரு ஸ்ட்ராங்னஸை தரும் இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த போயமோட லாஸ்ட் ரெண்டு லைனில் இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. லாஸ்ட் ரெண்டு லைனில் இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா என்னோடய ஹார்ட்லேருந்து உன்னோட பீக்கை உன்னோட அழகை வந்து எடுத்துகிட்டு போயிரு, அதே போல் என்னோடய வீட்டிலேருந்து உன்னோட உருவத்தை எடுத்துகிட்டு போயிரு, அதாவது இங்கேருந்து நீ கிளம்பு வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அந்த ராவன் வந்து அதுக்கும் என்ன ஆன்சர் பண்ணும் அப்படின்னா நெவர் மோர் அப்படின்னு ஆன்சர் பண்ணும். இந்த வேர்டை அவர் கேட்டுகிட்டே இருக்கிறனால அந்த நரேட்டரோட மனசில் அந்த நெவர் மோர் அப்படிங்கிற வேர்டு வந்து ஸ்ட்ராங்காக நின்றும். லாஸ்ட்டாக இவர் எப்படின்னா இந்த ராவன் போயமை வச்சு இவரோட தியரியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. லாஸ்ட்டாக இந்த எஸ்ஏவோட தீம்ஸ் பார்க்கலாம். இந்த எஸ்ஏயில் எட்கர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா லிட்ரேச்சரில் எழுதுறதுக்கு மூணு தியரிஸ் வந்து ரொம்பவே முக்கியமானது. அது என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லென்த்து, நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ரெஷன் கன்வேட், அடுத்தது வந்து ரைட்டிங் டெக்னிக்ஸ். அதாவது லென்த்துனா நம்ம எழுதக்கூடிய அந்த ஒர்க்கோட லென்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இன்னொன்று வந்து நம்மளோட ஐடியாவை நம்ம ரீடர்ஸ்க்கு நம்ம எப்படி கன்வே பண்ணுறோம், அதனால அவங்க எப்படி இம்ப்ரெஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எழுதுறதுக்கு நிறையா டெக்னிக்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். இது போல் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ.